தொடர்வது விரைவு செய்திகள். உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு முடிவடைந்ததும் 10,000 கேங்மேன் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சி பகுதியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அமைச்சர் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம், பள்ளி கட்டிடம் போன்ற பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கொரோனா தொற்று காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உதவி பொறியாளர், தொழில்நுட்ப பணியாளர் பணியிடங்கள் ஜனவரி மாதத்திலிருந்து நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். கோவை மாவட்டம் சிமலையாண்டிப்பட்டினம், சிலக்கம்பட்டி, நல்லப்பள்ளி ஆகிய பகுதிகளில் சிறப்பு குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் இதில் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். பட்டா, ஓய்வூதியம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு அவர் வழங்கினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு 3 சட்டங்களை இயற்றியிருப்பதாக பிஜேபி மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய வேளாண் சட்டத்தின்படி விவசாயிகள் தாங்கள் விரும்பினால் விளைபொருட்களை மண்டியில் குறைந்தபட்ச ஆதார விலைக்கு விற்பனை செய்யலாம் என்று கூறினார். அதனை விட அதிக விலை கிடைத்தால் தனியாரிடம் விற்பனை செய்து கொள்ளலாம் என்றும், வேளாண் சட்டத்தில் எந்த தவறும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்குவரத்து துறையில் நடைபெறும் முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், 16 வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையினர் நடத்திய சோதனையை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புள்ள அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் விசாரணை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்கவும், நீக்கவும் மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான இறுதிக்கட்ட சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய 360 வாக்குச்சாவடிகளில் இந்த முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான இன்னசென்ட் திவ்யா இப்பணிகளை ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சி சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு கையெழுத்திழக்கம் நடைபெற்றது. 100% வாக்குப்பதிவு ஏற்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவன் அருள் கலந்து கொண்டு கையெழுத்திட்டார். இது தொடர்பான துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்திய 2 நிலை காவலர், சிறை காவலர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சேர்க்கைக்கான எழுத்து தேர்வு கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் 4 மையங்களில் நடைபெற்ற தேர்வில் சுமார் 2,000 பேர் தேர்வு எழுதினார்கள். கோவை சரக டிஐஜி நரேந்திர நாயர் தேர்வு மையங்களை பார்வையிட்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் சுமார் 12,000 பேர் இந்த தேர்வை எழுதினார்கள். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தன் தேர்வு மையங்களை ஆய்வு செய்தார். டிஆர்பியை சட்டத்திற்கு புறம்பாக பயன்படுத்தியது தொடர்பாக ரிபப்ளிக் தொலைக்காட்சியின் தலைமை நிர்வாக அதிகாரி விகாஸ் காஞ்சன்டானி மும்பை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே இது தொடர்பாக மும்பை காவல்துறையினர் 2 முறை அவரிடம் விசாரணை நடத்தியிருந்த நிலையில் இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடைய 12 பேரை மும்பை காவல்துறையின் சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்துள்ளது. இந்தியாவில் பறவை வளர்ப்பு என்ற தலைப்பிலான இணைய கருத்தரங்கு நடைபெற்றது. மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த கருத்தரங்கில் இயற்கை ஆர்வலரும் வனவிலங்கு புகைப்பட கலைஞரும் திரைப்பட இயக்குநருமான சௌரப் ஷாவன் விளக்கு உரையாற்றினார். இந்தியாவில் உள்ள பறவைகள் மற்றும் பறவை வளர்ப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்த கருத்தரங்கில் எடுத்துரைக்கப்பட்டது. பிரபல சமஸ்கிருத அறிஞரும் சிறந்த சொற்பொழிவாளருமான பானாஞ்சி கோவிந்தாச்சாரியா கர்நாடக மாநிலம் உடுப்பியில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள அவர் சமஸ்கிருத மொழி, இலக்கியம், பண்பாடு, தத்துவம் சார்ந்த பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். பல்வேறு தலைப்புகளில் ஏராளமான சொற்பொழிவு ஆற்றியுள்ள பானாஞ்சி கோவிந்தாச்சாரியா விஷ்ணு சாஸ்திரநாமா தொடர்பாக சிறப்பான வர்ணனைகளை வழங்கியுள்ளார்.
பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.